பெஞ்செய்தி அமர்விற்கு உங்களை வரவேற்கின்றேன் இந்த அமர்வில் நம்ம பேசக்கூடிய பேசுபொருள் என்பது அமெரிக்காவில் ராகுல் பேச்சு உணர்த்துவது இது பற்றி தான் நம்ம பேச இருக்கிறோம் எப்படி அவருடைய பேச்சை புரிந்து கொள்வது இதுதான் இதனுடைய சாராம்சமாக இருக்கு இது குறித்து பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் மாதவன் நாராயணன் அவர்கள் வந்திருக்கிறார் வணக்கம் திரு மாதவன் நாராயணன் வணக்கம் விஜயன் பொதுவாக வெளிநாடுகளில் இந்திய சார்பாக அரசியல் தலைவர்கள் பேசுகிறப்ப உன்னிப்பாக கவனிக்கப்படும் அவங்க எது குறித்து பேசுகிறாங்க சர்வதேச ஊடகங்களிடம் எந்த கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறாங்க அப்படின்னு ராகுல் மிக கடுமையான விமர்சனங்களை பாஜக மீது பிரதமர் மீது இங்கே இருக்கிற சூழல் அரசியல் சூழல் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார் அது பற்றி நம்ம ஒன்றா விரிவாக பேசலாம் முதல் வாய்ப்பில் வந்து சர்வதேச அளவிலும் பாஜக எதிர்ப்பை மோடி எதிர்ப்பை தீவிரப்படுத்துவது அதுதான் ராகுல் பேச்சினுடைய சாராம்சமா இருக்கா அதை தான் அவர் உணர்த்துறாரா ஆமா அது வந்து ஒரு தெரிந்த விஷயம் அதுல ஒரு புதுசு புதுசா ஒன்றும் இல்லை ஆனா ஆழமா பார்க்க வேண்டியது என்னன்னா இது வந்து கருத்தியல் ரீதியான ஒரு சில விஷயங்களை அவர் முன்வைக்கிறார் இது வெறும் மோதி என்ற ஒரு தனி நபரை அல்ல ஒரு ஆர் எஸ் எஸ் என்ற ஒரு இது இருக்கு ஒரு அரசியல் கட்சின்னு சொல்ல முடியாது ஒரு அரசியல் சார்ந்த ஒரு நிறுவனம் அதன் கருத்தியல் கருத்துகள் என்ன மதத்தின் கை கையை ஓங்கி வைப்பது சுப்ரீம சொல்லுவாங்க எங்க மதம் உயர்ந்தது என்று சொல்வதை பூடமாக அதை மோதி பரப்புகிறாரா அவர் கட்சி என்ன செய்கிறது இது எல்லாத்தையும் அவ மனசுல வச்சுட்டு பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி இந்த அவருடைய ஃபிங்கர் பாயிண்டிங் சொல்லுவாங்கல்ல அவங்களுடைய விரல் செய்கை வந்து அவருடைய இதை இதை நோக்கித்தான் போயிருக்குது வெளிப்படையாகவும் விதமாகவும் சொல்லியிருக்காரு மாதவன் இதுல பொதுவாக இந்திய களத்தில் நீங்க கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கலாம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு கருத்தியல் ரீதியாக ஆர்எஸ்எஸ் மீதான விமர்சனம் அப்படின்றது அது கொஞ்சம் பசகினாலும் இந்தியாவின் மாண்பை குலைப்பதாக அமைஞ்சிரும் இல்லையா தான் பாஜகவினரும் சொல்றாங்க இவர் வெளிநாடுகளுக்கு போய் இந்தியாவை சிறுமப்படுத்துறாருன்னு அதை எப்படி எடுத்துக்கிறது இது பரப்புரை பிரசாரம்னு வந்துட்டா விஜயன் அது நீங்கள் நம்ம பத்திரிகையாளருங்கிற முறையில் நம்ம ரெண்டு பக்கத்தையும் பார்க்க வேண்டியிருக்கு பொதுவாக இப்போ தான் ட்விட்டரில் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி பார்த்தேன் ரொம்ப அழகாக கோத்து வழங்கி வழங்கியிருக்காங்க திரு மோடி அவர்கள் நரேந்திர மோடி வெளிநாடு சென்ற போது என்னெல்லாம் பேசினார் தனக்கு முந்த முன்பாக இந்தியாவில் நடந்ததெல்லாம் தவறு போலவும் எல்லாமே ஊழல் போலவும் அது ஏதோ அவர் வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு நான் பூர்வ ஜென்மம் அதாவது இதுக்கு முந்தின ஜென்மத்தில் ஏதோ பாவம் செய்ததுனால இது நடந்ததுங்கிற மாதிரி ஒரு நையாண்டி அமுகமும் நினைக்கிறேன் ஆமா அதான் இப்போ அது கோர்ட் இப்போ பத்திரிகையாளர்களுக்கு தான் நிறைய வேலைன்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ உண்மையாக நம்ம பத்திரிகை தர்மத்தை வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ ராகுல் பேசியதும் அதற்கு சத்தமாக உறக்க பதில்கள் பாஜக சொல்வதை மட்டும் பார்க்காமல் மோடி வெளிநாடு சென்ற போது அதாவது வெளிநாடு என்பது பிரதமர் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பல முறையும் போயிருக்காரு அங்க அப்புறம் போயிருக்காரு அதை எல்லாத்தையும் போய் சில இடத்துல கேலியாகவும் சில இடத்துல நையாண்டி ஆகவும் சில இடத்துல நேர்மறை நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் சில இதுல மறைமுகமாகவும் பல விதமா பேசியிருக்காரு அதை கோத்து வழங்கினாங்கன்னாக்க நம்மளுக்கு தெரிய வருது என்னன்னா இது என்ன இதுல வந்து ரெண்டு பக்கமும் இருக்குன்னு சொல்றதுதான் ஆனாலும் இன்னைக்கு நான் ஒரு ட்விட்டர்ல பதிவு பண்ணிருந்தேன் அதாவது ராகுல் காந்தி ஒரு ரெட் லைனை கிராஸ் பண்ணிட்டா அதாவது ஒரு சிவப்பு லைனை இதுல என்னன்னா இது வந்து என்ன சொல்லுகிறோம் என்பது மட்டுமல்ல எப்படி சொல்லுகிறோம்ங்கிறது முக்கியம் எங்கே சொல்லுகிறோம்ங்கிறது முக்கியம் இதெல்லாம் ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் தான் ஆனா ராகுல் காந்தி பேசினதை நீங்க கணக்கு பண்ணினீங்கன்னா மோடி செய்ய பேசினதையும் கணக்கு பண்ணிங்க பண்ண வேண்டும் என்று என்னோட கருத்து நல்ல நீங்க சொன்னது போல மன்மோகன் சிங் ஆட்சியில எப்படி ஊழல் இருந்தது ஊழலால் இந்தியா எப்படி ஊறி திளைத்தது அப்படின்லாம் அன்னைக்கு மோடி அவர்கள் பேசி இருக்கிறாங்க ராகுல் காந்தி அந்த கோட்டை தாண்டிட்டார் அந்த சிகப்பு கோட்டை தாண்டிட்டாரு அப்படின்றீங்க அந்த வரம்பு கோட்டை தாண்டிட்டாரு ஆமா சிவப்பு கோட்டை வரம்பு மீதுன்னு என்னுடைய கருத்து அது என்னன்னா அதை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா இடம் பொருள் நம்ம தமிழ்தான் எதுக்கே எல்லாம் நீங்க சேர்த்து கவனிச்சீங்கன்னா மோடியும் பேசிருக்காரு மோடி நிறையவே பேசியிருக்காரு என கேட்டீங்கன்னா ஆனா அவர் வந்து அவர் சொல்றதுல ஒரு சின்ன ஒரு லூப் ஹோல் வச்சிருப்பாரு அதாவது அவங்கள வந்து எந்த உடை அணிந்திருக்காங்க அதை வச்சே புரிஞ்சுக்கலான்னாரு மோடி ஒரு தடவை அது இஸ்லாமியரை பார்த்து பத்தி பேசிக்கிறாருன்றது பரவலான கருத்து ஆனா அவரை வந்து ஒரு கோர்ட்டுக்குள்ள எழுத்துன்னு போனீங்கன்னா நான் அப்படி ஒன்னும் சொல்லியேன்னு சொல்லலாம் அவர் அதாவது இது ஆதாரபூர்வமாக ருசுவோட ஒரு விதமான பேச்சு இந்த ஒரு மாதிரி ஒரு எப்படி சொல்லுவாங்க கணக்காக கிரிக்கெட்ல போடுறதுன்னா ஒரு மாதிரி நோபால் இல்லாத பந்து வச்சு வேற இப்ப என்ன கேட்டீங்கன்னா கிரிக்கெட் பாசியல் தான் எப்பவுமே பேசுவேன் உங்கள்ட்ட உங்கள்ட்ட விஜய் அவர் வந்து கூகுளி போடுறேங்கிற பேர்ல அவர் நோபால் போட்டுக்கிட்டாரோ அதனால செகப்பு கூட தாண்டிட்டாரோ ராகுல்ங்கிற சந்தேகம் இருக்கு பேசலாம்னு நினைக்கிறேன் திரு மதவன் இப்போ ரெண்டாவது வாய்ப்பில் எதிர்கட்சி தலைவர் அப்படின்ற

நீங்கள் பாரத் ஜோடோ யாத்திராவை பாருங்க ஒரு வருஷம் முன்னாடி தேர்தலுக்கு ஒரு வருஷம் முன்னாடி பண்ணார் அதுக்கப்புறம் அரசியல் அமைப்பை காக்கிறதுக்காக ஒரு இந்தியா அலையன்ஸ் உருவாக்கினார் அதை பற்றி பேசினார் அதுக்கு இது இன்னொரு யாத்திரை நடத்தினார் ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் அவர் தன்னை வெறும் எதிர்க்கட்சி தலைவராகவோ அல்லது காங்கிரஸ் தலைவராகவோ பார்த்து கொள்ளவில்லை இது இதில் எனக்கு ஒரு ஐயமும் இல்லை எல்லாரும் அதை வந்து ஒரு அவர் வயசில் சின்னவரே அப்புறம் ஒரு மாதிரி வெகுளித்தனத்தோடு பேசுகிறாருங்கிறதுனால அவர் கூட மோடி அவர்கள் கூட ஒரு பாலக் புத்தி அதாவது சிறுபிள்ளைத்தனமாக பேசுறாருன்னு எல்லாம் சொல்லியிருக்காரு ஆனா நீங்க ஒரு ஆழத்தோடையும் ஒரு கவனத்தோடு நீங்க பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி கருத்தியல் ரீதியில இந்திய தேசியத்துக்கும் அல்லது ஜனநாயகத்துக்கும் இன்ஃபேக்ட் அவர் வெளிப்படையாகவே அமெரிக்காவில சொல்லியிருக்காரு ஜனநாயகத்துக்கும் தேசியத்துக்கும் அரசியல் அமைப்பு சார்ந்த சித்தாந்தத்துக்கும் மோதி உல வைக்கிறார் அதை ஒரு முரண்பாடாக நடத்துகிறார் அதை எடுத்து உணர்த்தவே ராகுல் காந்தி போயிருக்காரு அந்த ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அந்த கோணத்துல பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி தன்னை வெறும் எதிர்கட்சி தலைவராகவே பார்த்துக்கல அது வந்து ஒரு அடிப்படை இந்தியாவின் என்ன சொல்லுவாங்க பவுண்டேஷன் அடித்தளத்தை அவர் காக்கும்படி ஒரு ஒரு தனக்கு அந்த ஒரு பிம்பத்தோட தான் போயிருக்காரு அவர் அது வந்து நம்ம நாடாளுமன்றத்திற்குள்ளேயுமே என்ன சொன்னாங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்புக்கு வந்த பிறகும் அவர் பேசுவது அப்படின்றது வந்து விமர்சனங்களை அள்ளி வீசுகிறார் அவருக்கு வந்து இடம் பொருள் ஏவல் தன்மை தெரியல ஒரு நாடாள மண்ட్రத்துக்குள்ள எப்படி பேசணும் வெளிநாட்டுல எப்படி பேசணும் அது அத போட்டு குழப்பிக்கிறார்ன்ற விமர்சனத்தை முன் வைக்கறாங்க இதுங்க இதுல வந்து ஒரு இங்கிலீஷ்ல சொல்லப் போனா இது மேட்டர் ஆஃப் டிகிரி அதாவது எந்த இப்போ ராகுல் காந்தி வந்து தமிழ சொல்ல போனா குண்டக தான் பேசுறாரு நிறையா அது வெகுளித்தனம்னு சொல்லலாம் ராஜதந்திரம்னு நம்ம அதை பொருள் கொள்ளலாம் ஆனா மோடி வந்து ஒரு காலத்துல ஞாபகம் இருக்கலாம் நம்ம சசி தரூரோட ஐம்பது கோடி கேர்ள் ஃப்ரெண்டுன்னார் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையை ஒரு மாதிரி விசாரி விமர்சார் அப்போ அவர் பிரதமர் ஆயிருக்கல ஆனா அதுக்கப்புறமும் அப்புறமும் இப்போ கோத்து வழங்கியிருக்காங்க நிறைய வீடியோ இருக்கு இதுல அவர் இங்கும் அங்கேயும் வெளிநாட்டுலயும் சரி உள்நாட்டுலயும் சரி அரசியல் சார்ந்த பரப்புரையும் போதும் சரி அவரு அவரும் கொஞ்சம் ஒரு மாதிரி இப்படித்தான் பேசுகிறாரு இது வந்து தமிழ்ல சொல்ல போனா எரியற கொள்ளில எந்த கல்வி நல்லதுன்னு நம்ம ஒரு மாதிரி ஆராயலாம் ஆனா இது வந்து மோடி ராகுல் காந்தி சட்ட ரீதியாகவும் ஒரு மாதிரி கன்வென்ஷன் சொல்லுவோம் ஒரு நடைமுறை ரீதியாகவும் நீங்க பாத்தீங்கன்னா அவர் சௌப்பு கோட்டை கொஞ்சம் அதிகமாகவே தாங்குறாரு நோபால் தான் போடுறாரு இப்ப அதனால வந்து மாட்டிக்கிறாரு கொஞ்சம் அடுத்த வாய்ப்பு அப்படின்றது சட்டமன்ற தேர்தல் இப்ப ஹரியானா ஜம்மு காஷ்மீர் அந்த களம்லாம் சூடேறி கொண்டிருக்கிறது கடுமையான போட்டி அப்படிலாம் கணிப்புகள்லாம் வரப்ப அங்கே கான்சென்ட்ரேட் பண்ணாம இன்னும் பரப்புரை அதிலேயே அவர் மேலெழுந்த வாரியா இருக்கிறாரா இதுல இன்னும் கூடுதல் அவர் இருந்து கவனிச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்றாங்க இல்ல ஒரு மாதிரி பாருங்க இது விஜயன் நம்ம வந்து நம்ம இருக்கும் ஒரு எப்படி சொல்லுவாங்க இடம்பொருள் ஏவல் தான் திருப்பி வருது நம்மளுடைய இடம்பொருள் லெவலையும் நம்ம பாத்துக்க வேண்டியும் ராகுல் காந்தி மத்திரம் இல்லை இப்போ ஊடகமே எப்படி ஆயிருக்கு பாருங்க இன்னைக்கு புதிய தலைமுறையில் நம்ம பேசிட்டு இருக்கோம் தமிழ் சேனல்னு பேரு ஆனால் இப்போ இதை பார்த்துக்கிறவங்க யூடியூப் மூலமாக சிட்னிலாம் பார்க்கலாம் அமெரிக்காலையும் பார்க்கலாம் அதே மாதிரி இப்போ அவர் பரப்புரையில் இப்போ அவர் அமெரிக்காவில் பேசுவதே வந்து ஒரு சீக்கிய ஓட்டர் பார்த்தீங்க பார்த்தாங்கன்னா ஹரியானாவில் அவங்களுக்கும் அந்த செய்தி போகிறதான் போயிடுது ஊடகம் மூலமாக இன்டர்நெட் மூலமா போகத்தான் செய்யுது அதனால அந்த கேள்வி ஒரு விதமான அவுடேட்டட் கேள்வின்னு நம்புகிறேன் ஒரே ஒரு குறுக்கீடு மட்டும்தான் திருமாதவன் குழப்பம் அப்படின்றது வந்து எல்லாம் காங்கிரஸ்குள்ளும் இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாம் இருக்கிறப்போ கூட்டணி குழப்பம்லாம் அவர் அங்கு இருந்து அதை தீர்க்க வேண்டிய பொறுப்பெல்லாம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் தேர்தல் நோக்கி அவர் நகர்ந்து இருக்கணும் கவனம் செலுத்தணும் எல்லாம் சொல்றாங்களே விஜயன் நான் காங்கிரஸ் கட்சிய இந்த நேத்துல ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருஷமா பார்த்திருக்கேன் அது நீங்க ஒரு ஆழமா கவனிக்க வேண்டிய கட்சி இப்போ பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்புன்னு பாத்தீங்கன்னா இப்போ மல்லிகார்ஜுன் கர்கே தான் இந்த கட்சி தலைவர் ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி பொறுப்பு வந்து தான் இருக்கு கேட்டா அவர் நான் வெறும் கட்சி தொண்டர் எனக்கு தான் எனக்கு பொறுப்புன்னு சொல்லலாம் ராகுல் காந்தியை வந்து அன்ரிட்டன் லா சொல்ற மாதிரி அவங்களை வந்து கட்சியை சூப்பர் லீடரா எல்லாரையும் நம்ம பார்க்கறோம் ஆனா ஒரு டெக்னிக்கலா பாத்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு இப்போ ஒரு பொறுப்பும் கிடையாது ஹரியானாவை சார்ந்த ஜெனரல் செக்ரட்டரியோ அல்லது திரு கார்கே அவர்கள் தான் அதை கவனிக்க வேண்டும் அப்புறம் அவர் முன்னமே நான் சொன்ன மாதிரி அவர் வந்து ஒரு விதமா ஒரு கீ நோட் ஸ்பீச் சொல்லுவாங்கல்ல ஒரு மாதிரி மேல் லெவல்லேருந்து தான் அவர் பேசுறார் அந்த பிம்பத்தை உண்டு பண்ணுகிறார் அதனால அது இப்போ ஹரியானாவில் இப்போ பாத்தீங்கன்னா மோடி கூட அவ்வளவு பேசுனதா தோணலை இன்னும் இருக்கு ஒரு மாசம் இப்போ தேர்தலுக்கு விஜயன் அதனால ராகுல் காந்தி திரும்பி வந்து பேசுவாராகவும் இது வந்து ஒரு விதமான தயாரிப்பா இருக்கலாம் முன் தயாரிப்பா இருக்கலாம் இது ப்ரிப்பரேஷன் இங்க வந்து அது அப்புறம் ஏன்னா சீக்கிய ஓட்டை பத்தி ஒரு ஒரு குறிப்பாக ஒண்ணு சொல்ல சொல்ல விரும்புறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல ராகுல் காந்தியின் பாட்டி இந்திரா காந்தி ஒரு சீக்கியராகவே ஆகவே சீக்கியரால் தான் கொல்லப்பட்டார் அவர் தங்க கோவில் இருக்க கோல்டன் டெம்பிள் அமிர்த்சர் அங்க வந்து அவர் வந்து இராணுவத்தை அனுப்பிச்சது சர்ச்சைக்குரியது ஒழிய அந்த இராணுவத்தை அனுப்பிச்சப்பற அனுப்பிச்சப்பறம் சீக்கியரை வந்து என்னுடைய இருந்து நடத்தக்கூடாதுன்னு இந்திரா காந்தி சொல்லி அதனால தன் உயிரையே பணைய வச்சு அவர் உயிரை கொடுத்தார் அதுக்கப்புறம் இங்க கலவரம் நடந்தது அது முப்பத்தாண்டு வரலாறு நீங்க பாத்தீங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி அதை பயன்படுத்தி அந்த காங்கிரஸ் தொண்டர்கள் சில பேர் சீக்கியருக்கு எதிராக வன்முறை நடத்தியதை எடுத்து சீக்கியரை காங்கிரஸை சீக்கியர் விரோதி என்று சொல்லியே ஒரு பிம்பத்தை உண்டுபொள்ள முயற்சி செய்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி குறிப்பாக மன்மோகன் சிங் பத்தாண்டு ஒரு சீக்கியரை பத்தாண்டு காலம் பிரதமராக வைத்தது காங்கிரஸ் கட்சி அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு நடந்த கலவரத்துக்கு மன்னிப்பு வேலை கேட்டுள்ளது ஆமா அது ஒரு

இஸ்லாமியர்களுக்கு விரோதமாக நடந்துக்கிறார்கள் வெளிப்படையாக சொல்லாம சீக்கியரை வச்சு ஒரு மாதிரி நான் கூகுளி போட்டிருக்காருன்னு நினைச்சேன் சொல்லுகிறேன் ஏன்னா சீக்கியரை வச்சு சொன்னானாக்க அது வந்து சர்ச்சைக்கு உள்ளாகும் போது அது வெளிநாட்டு மன்றங்கள்ல அதை பத்தி இஸ்லாமியர்களை பத்திய பேச்சும் வரும் இப்போ என்னன்னா வெளிநாடு மூலமாக மோடி மீது ஒரு விதமான பிரஷர் கொடுக்க வேண்டும் என்று அவர் நம்புகிறார் என்பதில் சிறிது கூட ஐயம் இல்லை அது உள்நாட்டு விவராக மாறமா அல்லது ஒரு கருத்தியல் சித்தாந்தம் ஒரு லட்சியம் என்ற பேர்ல பாக்கணுமாங்கிறது நம்மள்கிட்ட இருக்குது அடுத்த வாய்ப்பு சர்வதேச ஊடகங்களினுடைய கவன ஈர்ப்பு அப்படின்றதுக்காக ஒரு அதி தீவிரமா நீங்க சொல்ற மாதிரி ஒரு எல்லை கோட்டை தாண்டி பேசுறாரா ஊடகங்களின் கவனத்தை சர்வதேச ஊடகங்களின் கவனத்தை ஒரு இல்லை இது பாத்தீங்கன்னா பத்தி கொஞ்சம் ஆழமா பேசுவேன் இன்னைக்கு டைம் ஆனா சொல்ல விரும்புறேன் இந்திய ஒரு ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்ம நாடு வந்து ஆங்கிலேயர்கள் ஆண்ட நாடு ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நவீன ஜனநாயகம்னு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அது வந்து யூகே அந்த யுஎஸ் தான் ரொம்ப முன்னிலையில நிக்கிறது அப்போ அதை பா கவனத்துல வச்சுட்டு பாத்தீங்கன்னா ராகுல் காந்தி அங்க பேசுவது ஒரு விதமான தோழமைத்தனமான பேச்சுன்னு பார்க்கலாம் ஜனநாயகத்துக்கும் ஜனநாயகத்துக்கும் மக்களுக்கும் மக்களுக்கும் நடக்கும் நடக்கும் இது ஒரு மன்றம் ஒரு நம்ம கருதலாம் அதை வந்து உள்நாடு வெளிநாடு என்று தேசிய ரீதியில பார்க்காம ஜனநாயக கொள்கையை சார்ந்த ஒரு சர்ச்சையாக பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக எதை வேணா என்டர்பிரேட் பண்ணுவாங்கன்னு ஜனநாயக சக்திகளை எல்லாம் அவங்க கவனத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முயற்சி பண்ண இப்போ உதாரணமாக சொல்லுறதுன்னா இப்போ அமெரிக்கால அவங்க பாராளுமன்றத்தை காங்கிரஸ் பாங்க இந்த காங்கிரஸ் கட்சியும் அந்த காங்கிரஸ் பண்ணக்கூடாது அந்த காங்கிரஸ்ல என்ன நடக்குது அங்க கமிட்டி வச்சிருக்காங்க இந்தியால வந்து கருத்து சுதந்திரம் இருக்கா பேச்சு சுதந்திரம் இருக்கா மதம் சார்ந்த சுதந்திரம் இருக்கா மத சார்பின்மை இருக்கான்னு அவங்க சர்ச்சை பண்ணுவாங்க அதை கொள்கை ரீதியாக பார்ப்பதா அல்லது வெளிநாட்டு விவகாரத்துல மூக்க நுழைப்பு தான் சர்ச்சை பண்ணலாம் ஆனா பொதுவாக இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு லிபரல் டெமோக்ரஸின்னு பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு அனைத்துலக ஒரு சொல்லப்படாத ஒரு இயக்கம் என்று சொல்லலாம் நன்றி திரு மாதவன் உங்களுடைய விரிவான பார்வைகளை முன் வச்சிங்க மிக்க நன்றி